ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கண்ட்ரோல் சிஸ்டமில் block diagram reductionல ஏப்ரல் மே டூ தௌசண்ட் எயிட்டீனில் கேட்ட கொஸ்டின்ன தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கொஸ்டினை பார்த்த உடனே என்ன கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குது ஆரோமர்க் எந்த இடத்துல இருக்குது அதை பாருங்கள் இந்த இடத்த பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இருக்கிற மாதிரி தெரியும் எல்லார்மே பயந்துருவாங்க பட் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இங்கே பாருங்கள் output அவுட்புட் டைரக்டாகவே நமக்கு வருது டைரெக்டாகவே நமக்கு அவுட்புட் வந்து யூனிட்டி ஆயிடுச்சு பட் இந்த இடத்துல இங்கிருந்து நமக்கு ஹெச் ஒன் ஹெச் டூ வந்து இந்த சம்மிங் பாயிண்ட்டுக்கு வருது தட் மீன்ஸ் இந்த ஃபீட்பேக் பார்த்து ஹெச் ஒன் ஹெச் டூன்னு அர்த்தம் இந்த ஃபீட்பேக் பார்த்து யூனிட்டின்னு அர்த்தம் தட்ஸ் ஆல் ரொம்ப சிம்பிள் அதனால் ரீட்ரா பண்ண போகிறோம் ஸ்டெப் நம்பர் ஒனில் இந்த நாம் சொன்னதை ரீ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதாவது இந்த ஃபீட்பேக் பார்த்து ஹெச் ஒன் ஹெச் டூவோட வேல்யூ இந்த ஃபீட்பேக் பார்த்து யூனிட்டி ஃபீட்பேக் ரீ அரேஞ்ச் பண்ண டயக்ராம்லருந்து இந்த ஹெச் ஒன்னோ ஹெச் டூஓ ரெண்டும் எப்படி இருக்குதுன்னா கேஸ்கெட் கனெக்ஷன் இருக்குது கேஸ்கெட் கனெக்ஷன்ல இருந்தால் அக்கார்டிங் டு ரூல் நம்பர் ஒன் கம்பைன் பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுபடி எழுதணும்னா ஹெச் ஒன் ஹெச் டூ ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிட்டோம் இப்போ இதை பார்த்தோம்னா ஃபீட்பேக் பாத் வந்து நெகட்டிவ்ல இருக்குது அதாவது எலிமினேஷன் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக் ரூலை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதோட ஜென்ரல் ஃபார்மேட் என்னன்னா ஜி டிவிடட் பை ஒன் பிளஸ் ஜிஹெச் ஏன்னா இங்கே நெகட்டிவ் இருக்கிறதுனால ஒன் பிளஸ் ஜிஹெச்னு கிடைக்கும் ஜியோட வேல்யூ இந்த இடத்துல G பதில் ஜி G4 இருக்கு, H பதிலு ஹெச் H1, H2 இருக்கு அப்போ இது எப்படி எழுதலான்னா ஜி ஃபோர் டிவிடட் பை ஒன் பிளஸ் ஹெச் ஜி ஃபோர் இன்ட்டு ஹெச் ஒன் ஹெச் டூன்னு எழுதலாம் இதோட வேல்யூ அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்ட பிறகு இந்த ஜி த்ரீ இந்த இந்த வேல்யூ ரெண்டுமே கேஸ்கெட் கனெக்ஷனில் இருக்குது அகெய்ன் காம்பினேஷன் ஆஃப் கேஸ்கேட் பிளாக்ஸ் அந்த ரூல் அப்ளை பண்ணோம்னா ஜி த்ரீ ஜி ஃபோர் டிவிடட் பை ஒன் ப்ளஸ் ஜி த்ரீ ஹெச் ஒன் ஹெச் ஐ மீன் ஒன் ப்ளஸ் ஜி ஃபோர் ஹெச் ஒன் ஹெச் டூன்னு கிடைக்கும் இப்போ இந்த பிரான்ச் பாயிண்ட்டை இந்த பிளாக்குக்கு அப்புறம் நம்ம மூவ் பண்ணோம்னா இது ரெண்டு கேஸ்கேட் காம்பினேஷனில் வந்துடும் அட் தி சேம் டைம் பாசிட்டிவ் கிடைக்கும் ஸோ அதனால் என்ன பண்ண போறோன்னா இந்த பிரான்ச் பாயிண்ட்டை ஆர் கோயிங் டு மூவ் ஆஃப்டர் திஸ் பிளாக் ஆஃப்டர் திஸ் பிளாக் அப்படின்னாவே ஒன் டிவைடட் பை ஜின்னு வரும் இங்கே ஜியோட வேல்யூ ஜி த்ரீ ஜி ஃபோர் டிவிடட் பை ஒன் ப்ளஸ் ஜி ஃபோர் ஹெச் ஒன் ஹெச் டூன்னு இருக்கு அப்ப இது இன்வெர்ஸ்ல வரும்போது ஒன் ப்ளஸ் ஜி ஃபோர் ஹெச் ஒன் ஹெச் டூ டிவைட் பை ஜி த்ரீ ஜி ஃபோர்னு கிடைக்கும் இதோட வேல்யூ ரெண்டத்தையும் நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம் ஸோ அக்கார்டிங் டு த நெக்ஸ்ட் ரூல் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம மூவ் பண்ணிட்ட பிறகு இது ரெண்டு கேஸ்கேட் கனெக்ஷனில் இருக்குது இது ரெண்டும் கேஸ்கெட் கனெக்ஷனில் இருக்குது அப்போ அகைன் நம்ம என்ன பண்ணலாம்னா காம்பினேஷன் அந்த ரூல் அப்ளை பண்ணி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா ஜி டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் டிவிட் பை ஒன் ப்ளஸ் ஜி ஃபோர் ஹெச் ஒன் ஹெச் டூன்னு கிடைக்கும் இதோட வேல்யூ ஹெச் ஃபோர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஜி ஃபோர் ஹெச் ஒன் ஹெச் டூ டிவைட் பை ஜி த்ரீ ஜி ஃபோர்னு கிடைக்கும் அதை சிம்பிளிஃபை பண்ண பிறகு இது பாசிட்டிவ் ஃபீட்பேக்கில் இருக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும் எலிமினேஷன் பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஃபார்முலா ஜி டிவிடட் பை ஒன் மைனஸ் ஜிஹெச் இது ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஜிக்கு க்கு பதில் இந்த டேம் ஹெச்க்கு பதில் இந்த டேர்ம் இருக்கு இதை அப்ளை பண்ண போறோம் ஜி டிவிடட் பை ஒன் மைனஸ் ஜி இன்ட்டு எச் இப்ப இதை இதோட நியூமரேட்டர்ல மல்டிப்ளை ஆயிடும் அகைன் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் க்ராஸ் மல்டிபிபிகேஷன் எடுத்தோம்னா நியூமரேட்டர் டேர்ம் அப்படியே வரும் டிவிடட் பை this term minus again g2, g3, g4, h3 in kadekko. Ipp in the denominator term cancel it final expression g4, g2, g3 divided by 1 plus g4, h1, h2 minus g2, g3, g4, h3 in kadekko. Ith update in the adithil replace panna poro. கடிச்சு ரிசல்ட்டைங்கு நம்ம ரிப்லைஸ் பண்ணம்னா இந்த G1 இதுக்கு cascade connectionல இருக்கும் இப்போ காஸ்கெட் கனெக்ஷன் படி எப்படி எழுதலாம்னா ஸ்டெப் நம்பர் செவன் கம்பைனிங் த காஸ்கெட் பிளாக்ஸ் காம்பினேஷன்ல ஜி ஒன் இதை ஜி ஒன் அப்படியே மல்டிப்ளை ஆகும் ஸோ ஜி டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் த ஹோல் திங் டிவைட் பை அந்த டெனாமினேட்டர் டேம் அப்படியே வரும் அகைன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ளெக்ஸா இருக்கிற மாதிரி இருக்குது சர்க்கியூட் ஸோ இது என்ன பண்ண போறோம்னா நமக்கு ஏற்கனவே ரூல் தெரியும் இன்டர்சேஞ்ச் ஆஃப் சம்மிங் பாயிண்ட்ஸ் நம்ம சம்மிங் பாயிண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா பிளாக் எந்த ஒரு அஃபெக்டாக ஆகாது ஜஸ்ட் இங்கே இருக்கிற சம்மிங் பாயிண்ட் நான் இங்கேயும் இங்கே இருக்கிற சம்மிங் பாயிண்ட் இங்கேயும் நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் ஜஸ்ட் ரீ அரேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ இது இங்கே வந்துடும் இது எங்கே போயிடும் அப்போ திரும்ப நம்ம ரீட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ இது ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க இது அகெயின் நெகட்டிவ் ஃபீட்பேக்ல இருக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக்கை நமக்கு ஜென்ரல் ஃபார்மேட் தெரியும் ஜி டிவிடட் பை ஒன் ப்ளஸ் ஜிஹெச் சோ அதுபடி நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் இது g term divided by 1 plus இது g term இது h term இப்போ இந்த gல ல ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி த்ரீ ஜி ஃபோர் ரெண்டுமே நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல கேன்சல் ஆயிடும் ரிமைனிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன் ஜி இந்த term அப்படியே இதோட மல்டிப்ளை ஆகும் தட் இஸ் H4 ஃபோர் h1, ஜி ஃபோர் ஹெச் ஒன் ஹெச் டூ ஹெச் ஃபோர்னு கிடைக்கும் இந்த ஹோல் திங் டிவிடட் பை இந்த டேம் அகைன் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இந்த term அப்படியே இந்த ஓட மல்டிப்ளை ஆகும் பிளஸ் திஸ் அப்படியே வரும் த whole thing டிவிடட் பை தி denominator term இந்த ரெண்டு டினாமினேட்டர் டேமு கேன்சல் ஆகிட்ட பிறகு ஃபைனல் எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு ஜி ஒன் ஜி டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் த ஹோல்திங் டிவிடட் பை ஒன் ப்ளஸ் ஜி ஃபோர் ஹெச் ஒன் ஹெச் டூ மைனஸ் ஜி டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஹெச் த்ரீ ப்ளஸ் ஜி ஒன் ஜி டூ ஹெச் ஃபோர் ப்ளஸ் ஜி ஒன் ஜி டூ ஜி ஃபோர் ஹெச் ஒன் ஹெச் த்ரீ ஹெச் ஃபோர்னு கிடைக்கும் இது அப்படியே நம்ம அந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் ரீப்ளேஸ் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இது அகெயின் நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் இருக்குது இந்த ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா யூனிட்டி ஃபீட்பேக் ஸோ இங்கே ஹெச் இஸ் ஈக்வல் டு ஒன் அர்த்தம் நமக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக்கு ஜென்ரல் ஃபார்மேட்டு தெரியும் ஜி டிவைடட் பை ஒன் ப்ளஸ் ஜிஹெச் ஜியோட வேல்யூ அப்படியே எழுதிக்கிறோம் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் ஜியோட வேல்யூ இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ ஒன் ஸோ நமக்கு ஆன்சர் அப்படியே தான் வரும் ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னா எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இந்த டேர்ம் அப்படியே வரும் ப்ளஸ் இந்த டேர்ம் அதோட ஆட் ஆகும் த டிவைட் பை த டெனாமினேட்டர் டேர்ம் In the render denominator term, cancel the final expression namak, G1, G2, G3, G4, the whole thing divided by 1 plus G4H1H2 minus G2G3G4H3 plus G1G2H4 plus G1G2G4H1H2H4 plus G1G2G3G4. This is our final expression. Thank you.